Hi guys, நான் உங்கள் மகேந்திரா அண்ணா யூனிவர்சிட்டி இப்ப வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா பிஜி செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா சோ அதோட பாத்தீங்கன்னா பிஹெச்டி ஏப்ரல் 2020 ஏப்ரல் 2021 சோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு சோ இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சோ இப்ப யூஜிக்கு பண்ணாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இப்ப பிஜி செகண்ட் செமஸ்டர் அண்ட் பிஹெச்டி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் 25 வரை லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க சோ இந்த ஒரு பர்பஸ வந்து சோ இந்த ஒரு இதை வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சோ யூஜி கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா இப்ப பிஜி செகண்ட் செமஸ்டர் அந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் ஆனவங்க பிஹெச்டி சோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு சோ இதை கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து பிஜி செகண்ட் செமஸ்டர் கேண்டிடேட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதினவங்க பத்தி எப்ப வரும் கேட்டுட்டே இருந்தீங்க சோ அதுக்கு அபிஷியலாவே இப்ப சொல்லிட்டாங்க சோ இப்ப சொல்ல போற ரெண்டாவது விஷயம் என்னன்னா சோ இப்ப திடீர்னு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 or 3 days இல்லாட்டி 4 days வித்தின் வீக் உள்ள எப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஆஃப்லைன் எக்ஸாம் பிசிக்கல் மோடு எக்ஸாம் அப்படின்ற ஒரு இது வரும் சோ எதுவும் பேனிக் ஆயிடாதீங்க இது ஏன் நான் மட்டும் ஏன் பேனிக் ஆகாதீங்க அப்படி ஏன் சொல்றேன்னா நேத்து கூட ஒரு நிறைய யூடியூபர்ஸ் வந்து நீங்க வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசாதீங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் இதெல்லாம் தான் இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் நல்லதுதான் சொன்னாங்க கிட்டத்தட்ட சேம் டைம்ல 6:30 அப்புறம் 8:00 11:00 அந்த டைம்ல வந்து கூட சில 3 யூடியூபர்ஸ் வந்து வரிசையா பேசினாங்க பசங்களை வந்து தப்பா கைட் பண்ணாதீங்க பசங்களை வந்து படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம வாயில இருந்து யாரையுமே படிங்க அப்படின்ற வார்த்தை வராது சோ பட் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் படிங்க படிக்க ஆரம்பிக்க சொன்னாங்க பட் படிக்க சொல்ல சொன்னாங்க கண்டிப்பா யூடியூப்ல வந்து படிக்க சொல்லுங்க படிச்சு ஆஃப்லைன் எக்ஸாம் எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க பட் நம்ம வாயில அது வரமாட்டேங்குது ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் படிச்சு வந்தவங்க தான் இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் டே தான் அதுக்கு முதல் நாள் தான் உட்காந்து ப்ரிப்பேரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ படிச்சுட்டு போவோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் தான் வரும் இது வந்து பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே ஆஃப்லைன் எக்ஸாம் பிசிக்கல் மோடு ஸோ இந்த வேர்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சர்க்குலரில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அப்படி வந்தாலுமே எதுவும் பேனிக் ஆகாதீங்க கண்டிப்பாக அந்த கரெக்ஷன் பண்ணும் போது லிபரல் கரெக்ஷன் அண்டு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக அது ஸ்ட்ரிக்டாக உள்ள காலேஜஸ் கொஞ்சம் லூஸில் விடுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த காலேஜஸ் தான் சொல்கிறேன் கொஞ்சம் லிபரலாக பண்ணுவாங்க ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு ஆளாவது கொஞ்சம் இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து ஸோ எதுவும் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா எல்லாமே கொரோனா ஸோ ரொம்ப இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நேற்று கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நவம்பர் இன்னைக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரி ஆயிரும் நெக்ஸ்ட் இயர் 2022 ஆயிரும் கொரோனா வந்து வர்றதுக்கு ஸோ அது தேர்டு வேவ் சொல்கிறாங்க சில பேர் ஃபோர்த்து வேவ் சொல்கிறாங்க பட் அது இந்த வேவாக ரெண்டு போகுது ஸோ நெக்ஸ்ட் இயர் கூட ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஆஃப்லைன் அந்த பிசிக்கல் மோடு எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காலேஜில் போய் எக்ஸாம் எழுதுங்க பட் இதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை ஸோ இன்ஜினியரிங் எக்ஸாம்னாலே தெரியும் ஸோ முத நாள் தான் உட்காந்து 2 days பிஃபோராக உட்காந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியும் சரி ஓகே இந்த ஓகே பார்க்கலாம் பை பை பை